அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வகுப்பு கணிதம் பயிற்சி 5.4 மூணாவது கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 4 ஈக்குவல் டு 0 என்ற நேர்கோடு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 என்ற நீள்வட்டத்திற்கு தொடுகோடு என நிறுவுக, மேலும் தொடுபுள்ளியையும் காண்க. இப்போ ஒரு கோடு வந்து ஒரு நீள்வட்டத்திற்கு தொடுகோடா அப்படியே தொடுகோடா இருக்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது என்னதுன்னா, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னா, ஒரு அந்த நீள்வட்டமும் அந்த தொடுகோடும் சேர்ந்து இந்த ரெண்டு இந்த ஃபார்முலாவை நிறைவு செஞ்சிச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அந்த நேர்கோடு அந்த நீள்வட்டத்துக்கு தொடுகோடு தான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம், சரிங்களா? அப்போனா ஓகே, எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 4 ஈக்குவல் டு 0 என்ற நேர்கோடு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 என்ற நீள்வட்டத்தில் தொடுகோடு ஏனில் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரை நிறைவு செய்ய வேண்டும். ஓகேவா? இப்ப இந்த நேர்கோடு என்ற நேர்கோடு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 என்ற நீள்வட்டத்தின் தொடுகோடு எனில் சி ஸ்கொயர் கொண்டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரை நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, நமக்கு இதுதான் கண்டிஷன், சரியா? அப்ப நான் இங்க பாருங்க, இதுல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் அந்த நீள்வட்டத்துடைய பொது வடிவம் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அந்த மெத்தடுக்கு இதை மாத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இந்த சியும் எம்ஐ எப்படி கண்டுபிடிக்க, இந்த நேர்கோட்டுல இருந்து அப்படின்னா நேர்கோட்டுடைய பொது வடிவம் அப்படின்னா ஒய் போட்டு எம்எக்ஸ் பிளஸ், அந்த நேர்கோடுல இருந்து பாத்தீங்கன்னா எம்ஐயும் சியும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்பனா முடிஞ்சிருச்சு வேலை, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேர்கோடு எடுத்துங்க, இதை வந்து பாருங்க, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சமன்பாடு 1 எங்க, ஏன்னா 1 வச்சுங்க, அப்படி தான் 1 பிரதிகிட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுத முடியும், சரியா? இது எல்லாமே கண்டிஷன் இதில் தான் ஓகே. அப்போனா அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது தெரியும், அந்த நேர்கோடு எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. இந்த நேர்கோட்டுடைய இதை வந்து நம்ம பொது வடிவத்துக்கு மாற்ற போகிறோம். அப்போனா இந்த பாருங்க, இதை வந்து 2 வச்சுக்கோ, ஒய்யை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் சார் கொண்டு போடுங்க. ஒய்யை மட்டும் வச்சுட்டீங்கன்னா இதை இதை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஆகிடுமா, இது வந்து மைனஸ் 4 ஆகிடும். எல்லா இடத்துலையுமே மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் எல்லாம் வந்து என்ன பண்ண போறேன், பெருக்க போறேன். இப்போ பாருங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 4. இப்போ அதுக்கப்புறம் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. இப்போ இதை வந்து நம்ம சமன்பாடு 2 வச்சுக்கோம், நேர்கோட்டோடைய பொது வடிவம் சமப்படுத்த தெரிஞ்சு போச்சு. இப்ப ஏபி எங்க கண்டுபிடிக்கணும், அந்த நீள்வட்டத்துல இருந்து நம்ம கண்டுபிடிப்போம்.
ஓகேவா இப்போ ஓகே இப்போ பாருங்க நம்ம கொடுத்துட்டதா இப்ப கொடுத்துட்டதா நீ பண்ணது x2 + 3y2 = 12 நமக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படினா x2 / a2 + y2 / b2 = 1 இதுதான் வந்து நீளோட்டத்தோட பொது வடிவம் இந்த பொது வடிவத்துக்கு நம்ம இத மாத்த போறோம் அப்ப நான் என்ன பண்ண போறேன் இங்க ஈக்குவல் இருந்தா 1 வரணும் அப்ப நான் பண்ணதால டிவைட் பண்ண போறேன் வகுக்க போறேன் டிவைட் பை 12 அப்ப நான் பாருங்க x2 / 12 + 3y2 / 12 = 12 இப்போ இதல அடிக்க முடியாது அதனால x2 / 12 மட்டும் வந்து ப்ளஸ் இது வந்து மூணால இத நம்ம அடிச்சோம் அப்படினா y2 / 4 = 12 ஓகேவா = 1 வரும் இப்போ இது வந்து சம் பண்ணினா வந்துச்சுல நம்ம 4 வரைக்கும் சொல்லியாச்சு இது வந்து 5 னு வந்துச்சு நீளவட்டத்தோட பொது வடிவம் நீளவட்டத்தின் பொது வடிவம் நீளவட்டத்தோட பொது வடிவம் என்னது x2 / a2 + y2 / b2 = 1 இது வந்து சமன்பாடு 6 னு வந்துச்சு இது ஃபார்முலா ஓகேவா அப்ப நான் இப்ப 5 ஐயும் 6 ஐயும் ஒப்பிட போறோம் இந்த இடத்துல சமப்படுத்தினாலும் ஒப்பிடறதுனால ஒண்ணுதான் சரியா இப்ப சமப்பட 5 கமா 6 ஐ சமப்படுத்து ஓகேவா இப்ப அப்பனா இது பாருங்க x2 கீழக்கு தான் a2 plus y square கீழ கிட்ட வந்து b square equal to 1 சம் ஆச்சு ஓகே இப்போ பாருங்க அப்பனா a square equal to என்னது 12 ஓகே அப்பனா b square equal to என்னன்னு பாருங்க 4 இது வந்து சமன்பாடு 7 னு வந்துச்சு ஓகேவா a square b square கண்டுபிடிச்சாச்சு இப்போ நமக்கு இங்க பாருங்க நம்ம இது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா கவனிங்க சமன்பாடு 4,7 ஐ 1 இல் பிரதியிட 1 இல் பிரதியிட ஓகேவா 1 சம் பண்ணது c2 = a2 m2 + b2 இப்போ c உடைய மதிப்பு என்னது பாரு 4 அப்பனா இது 4² a2 பாருங்க a2 என்னது 12 m உடைய மதிப்பு 1 அப்பனா 1² + பேஸ் ஸ்கொயரோட மதிப்பு 4 ஓகேவா இப்போ வந்து நான் இந்த இடத்துல என்ன பண்ணப் போறேன் அதை இப்போ நான் அழைச்சறேன் இது அழைக்க போறோம் பாத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து இத பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து அவங்க தொடுப்புளியை கண்டுபிடிச்சு சொல்றாங்க அதுக்கு ஃபார்முலா இருக்கு பாத்துக்கோ இப்போ பாருங்க 4² = 16 = 12 1² 1 தான் + 4 16 = 12 + 4 16 = 16 சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிச்சு எனவே கொடுக்கப்பட்ட நேர்கோடானது கொடுக்கப்பட்ட நீள்வட்டத்தின் தொடுகோடு ஆகும் அப்படி கூட இதனால அந்த சமன்பாடு கூட எழுதி கூட எழுதிக்கலாம் நீங்க தப்பு கிடையாது ஓகேவா இப்போ பாருங்க அதுக்கு அப்புறம் வந்து அவங்க என்ன கேட்டாங்க தொடுப்புள்ளியையும் கண்டுபிடிங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கும் வந்து ஃபார்முலா இருக்கு இப்போ பாருங்க ஓகே இப்போ பாருங்க எனவே x - y + 4 = 0 என்ற நேர்கோடு x2 + 3y2 = 12 என்ற நீள்வட்டத்தின் தொடுகோடு ஆகும் தொடுகோடு ஆகும் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க மேலும் தொடுப்புள்ளியை காண்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப நீள்வட்டத்தோட தொடுப்புள்ளி தான் அதுக்கு ஃபார்முலா இருக்கு நீள்வட்டத்தின் தொடுப்புள்ளி என்னன்னா -a²
எம் பை சி கமா பி ஸ்கொயர் பை சி இதுதான் ஃபார்முலா ஓகேவா. அப்போனா பாருங்க ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயரோட மதிப்பு என்னது பன்னெண்டு. இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கிங்க மைனஸ் ஏ ஸ்கொயரோட மதிப்பு என்னது பன்னெண்டு. எம்மோடைய மதிப்பு என்னது ஒன்று பை சியோடைய மதிப்பு என்னது நாலு கமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் பி ஸ்கொயரோட மதிப்பு என்னது நாலு பை சியோடைய மதிப்பு என்னது நாலு. அப்படின்னா என்ன வரும் பாருங்க நாலு இதை வந்து எப்படி வரும்னா மைனஸ் இது ஒன்று கூட கரண்ட் பிரிக்கணும்னா பன்னெண்டு தான் வரும் கரண்ட் பை நாலு பை நாலு. இப்போ இதை நாலில் அடிச்சிங்கன்னா வரும் மைனஸ் மூணு கமா ஒன்று. இதுதான் தொடுப்புள்ளி நீள்வட்டத்தின் தொடுப்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு முடிச்சுக்க வேண்டியதான். எனவே நீள்வட்டத்தின் நீள்வட்டத்தின் தொடுப்புள்ளி தொடுப்புள்ளினது மைனஸ் மூணு கமா ஒன்று. ஓகே அவ்வளோதான் இதோட அந்த கணக்கு முடியுது. அடுத்து நாலாவது கணக்கில் சந்திக்கலாம். நன்றி.